உங்க வீட்டில் எல்லாருமே பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உங்க தலையில் தூக்கி போட்டு ஊர் பூரா போயிட்டு புலம்புவீங்களா? 100 நாள் கழிச்சு அவங்க பிக் பாஸ் வீட்டிலிருந்து ஜாலியாக கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம அடுத்த பிக் பாஸ் வர வரைக்கும் கிடந்து இதை பற்றியே பைத்தியக்காரமாய் பேசிட்டு இருப்போம். பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி இருந்ததா இல்லையா? சரி ஓகே, என்னடா கலவரம் வந்து டப்புனு ரோட்ல எகிரி குச்சி பார்த்தா ரோட்ல யாருமே காணும், பின் ட்ராப் சைலண்ட். டப்புனு எகிரி குச்சி வீட்டுல போய் பார்த்தா அம்மா கேக்குறாங்க, என்னடா அங்க இங்க குச்சிட்டே இருக்கமா, எங்கே செம்மையா சண்டை நடக்குதுமான்னு சொன்னாங்க. டப்புனு எங்க அம்மா சொன்னாங்க, டேய் அது பிக் பாஸ் நடக்குதுடா சொன்னாங்க. அப்போ பிக் பாஸ் வீட்டில் எகிரி குச்சி பார்த்தா அங்க பார்த்தா என்ன சண்டை என்ன சண்டை என்ன சண்டை, ஜனனி ஒரு பக்கம் செருப்பு எடுத்து இருப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன்கிட்ட பேசல வேற பொண்ணு பொண்ணு பைத்தியமே பிடிச்சிருக்கீங்களா? பொன்னேறு பொன்னேறு கத்து இல்ல கத்து இல்ல பொன்னேறு சொல்ல டப்புனு விக்ரமன் வருவாரு. ஏய் அது பேர் சொல்ல மாட்டார், அவரை அதோட முடிச்சிருவாங்க. அப்படி இப்படி சண்டை கிட்ட போட்டு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி தான் வின்னர் சொல்ல கத்து வாங்க போனேன் அப்படி இந்த மார்க்கெட்ல இருந்து போவாங்க தெரியுமா, இதுமே வாங்க மாட்டோம்னா அப்படி போன இருக்கிற ஜனனியை ராமி தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. ஓ வாட் இஸ் திஸ் பாவம் த பாய் அண்ட் கேர்ள். என்னதான் ஆனாலும் மண்டே டர்ஸ்டே வரைக்கும் ஜாலியாக இருக்காங்க, முஸ்தபா முஸ்தபா விளையாடுறாங்க. ஃப்ரைடே ஆனால் ஒரு சண்டையை போட்டு கலந்து மூட்டி விட்டு கமல் சார் வரும்போது ஒரு டென்ஷன் கொடுத்துட்றாரு. இதனாலே ஐடியா வேற என்ன பண்ணுறது, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கா இல்லையா? இருக்கு ஆனா இருக்காது அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா இன்னொரு தாத்தா என்ன நினைக்கிறேன்னா, சரணா வந்து சொல்லுவாங்க இந்த வாரம் தீபாவளி திருநாள் நாள் அனைத்து ஹவுஸ்மேட்ஸ்களும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, மக்கள் ஆக நினைக்கிறார்கள், அதனால் இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது என்று முடிவெடுத்துக்கிறோம். ஏன் அப்படி ஜாலியாக கத்துவாங்க, யோசிச்சு ஸ்வீட்டு கீட்டு அதுக்கு இது ஒரு அச்சு கிச்சு ஜாலியாக அத்த வாரம் போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட், இந்த வாரம் எலிமினேஷன் இல்லாதனால் அடுத்த வாரம் இறந்த எலிமினேஷன் இருக்கிறது, கவனத்துடன் விளையாடுங்கள் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லி முடிப்பாரோ. எனக்கு ஒரு தாட்டு பண்டிகை ஓடினே இருக்கு, அது உங்களுக்கும் ஓடும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓரக்கூடிய வாரத்தில் பிக் பாஸ்ல எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் பிக் பாஸ் பாருங்க, பிக் பாஸ் பாருங்க. அவங்க வீட்டு சண்டையை நினைச்சு உங்க வீட்டு சண்டை போடுங்க, பக்கத்து சண்டை போடுங்க, ஏத்துல சண்டை போடுங்க, உங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போடுங்க, எல்லா பிறகு சண்டை போட்டே இருங்க. கடைசியில் ஒருத்தன் கப்புத்துக்கு போயிட்டே இருப்பான், ஐயா ஏன் இப்படி நான் புலம்பிட்டு இருக்கேன் சம்பந்தம் இல்லாமல் பாருங்க, நானும் அப்படியே ஆயிட்டேன். உங்க பிக் பாஸை பாருங்க, இல்லை பாருங்க போங்க, ஏதோ பண்ணுங்க, ஏதோ பண்ணினே இருங்க நீங்க, அவ்வளோதான்.